ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்எம் டெக் தமிழ் சேனல். நான் வந்து முத்து. இந்த வீடியோவில் ஹவாயிலேருந்து ஒரு புதிதாக ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைல் என்ன, அந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் இந்தியாவில் எப்போ அவைலபிளாக இருக்குது, அதோடய ப்ரைஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இது போன்ற ஒவ்வொரு மொபைலோட ஃபுல் டீட்டெயில்டான ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக வந்துடும். ஓகே, இந்த மொபைலோட பிராண்ட் வந்து ஹவாய். இதோட மாடல் நம்பர் வந்து பி ஸ்மார்ட் 2019. இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. இதில் ரெண்டு சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஹைப்ரிட், இன்னொன்று வந்து நானோ சிம். இதில் ஒரு 4G சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், மீதி உள்ள சிம் வந்து 3G எடுக்கும். இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இதோட ரியர் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 160 கிராமில் இதோட வெயிட் இருக்குது. இதோட திக்னஸ் வந்து 8 mm தான் இருக்குது, அதாவது 1 cm முக்கால்வாசி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இதோட ஹைட் வந்து 155.2 mm கொடுத்துருக்காங்க. இதோட விட்த் வந்து 73.4 mm இருக்குது. அடுத்து இதோட டிஸ்பிளே, இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.21 inches கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்துட்டிங்கன்னா 1080x2380 pixels இதோட ரெசல்யூஷன் இருக்குது. இதோட அக்ஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9 இருக்குது. இதில் பெசல்லஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே பார்க்க அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இதில் பயன்படுத்திருக்க டிஸ்பிளேயோட டைப் வந்து IPS LCD டிஸ்பிளே. இந்த மாதிரியில் மல்டி டச் மற்றும் கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை சிலிக்கான் கிரின் 710 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய ப்ராசர் வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர். இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2.2 GHz இருக்கும். இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் வந்து G51MB4. இதை இருக்கிறதால நீங்கள் கேம் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ரேம் வந்து 3GB ரேம், இன்டர்னல் மெமரி வந்து 64GB வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் வந்து 512GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு போட்டு பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கேமரா, அடுத்து இதோட கேமரா, கேமரா வந்து ரெண்டு ரியர் கேமரா வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13 MP, இன்னும் வந்து 2 MP இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் வந்து F1.8 இதோட அப்பேச்சர் இருக்குது. மற்றும் இதில் எல்இடி ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4128 3096 pixels இதோட ரெசல்யூஷன் கிடைக்கும். எல்லா மொபைலையும் இருக்கிற மாதிரி ஆட்டோ ஃப்ளாஷ், டச் டு ஃபோக்கஸ், டிஜிட்டல் ஜூம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ஃப்ரண்ட் கேமரா 8 MP இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஃபோக்ஸ் வந்து இதோட கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி 3400 mAh இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பயன்படுத்திருக்க பேட்டரியோட டைப் வந்து லித்தியம் அயான் பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க. ஹவாயில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் டியூல் ட்ராப் நாச் டிஸ்பிளே வந்து பயன்படுத்திருக்காங்க. அதாவது ஃபுல் வியூ டிஸ்பிளே, அதாவது 6.21 inches ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே நமக்கு வந்து கிடைக்கி. டிசைன் வைஸ் இதோட பாடி வந்து சூப்பராக இருக்குது. 3D கார்வ்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர் எல்லாமே 3D ஆங்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து கையில் ஹோல்ட் ஆன் பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதோட கேமரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டுயல் AI கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ரியல் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸை வந்து பர்ஃபெக்டாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட AI செல்ஃபி, இதில் AI செல்ஃபி ஆர்டிஸ்ட்னு ஒரு புது ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் AI டெக்னாலஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட சிப்செட் தான் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறாங்க. அதாவது கிரின் 710 சிப்செட் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட பேட்டரி வந்து 3400 mAh, இதோடவும் அதிகமாக நிறைய மொபைலில் வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் இவங்க பவர்ஃபுல் பேட்டரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதாவது இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி அன்லாக்கும் பண்ணிடும். அண்டு ஃபைனலாக இவங்களுடைய ஒரு புது ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இப்போ ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை, ஆல்ரெடி பார்த்த ப்ராடக்டை நீங்கள் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் வாங்கணும்னு நினச்சினா இதோட கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் ஒரு கேப்சர் மட்டும் பண்ணால் போதும், அதோட சிமிலர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து கீழே டிஸ்பிளேல வியூ ஆயிரும். உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ஐ கம்ஃபர்ட், அதாவது நீங்கள் இ புக்ஸ் ஏதாச்சும் படிக்கிறப்ப இல்லாச்சும் ரீட் பண்ணுறப்ப உங்களுடைய கண்ணுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி இதோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹவாய் பி ஸ்மார்ட் 2019 மொபைலோட ஃபுல் டீட்டெயில்டு ஸ்பெக்ஸை வந்து பார்த்தோம். இது போன்ற இன்னும் நிறைய மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. உங்களுடைய நண்பர் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களை ஒரு 2 பேராச்சும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு டெக் நியூஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. மறக்காமல் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.